வெல்கம் டு கேஷோ ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம பேஜில் என்ன பார்க்க போகிறோம்னா வவ்வால் மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அது 1.5 கிலோ மீன் எடுத்திருக்கேன். ஒரு மீன் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு கை விரல் சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா உள்ள ஊறி இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது நல்லா வெந்துடும். ஸோ இப்போ வந்து 1.5 கிலோ மீன் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். மசாலாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே மீன் வாஷ் பண்ணும்போதே மஞ்சத்தூள் போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து மசாலாவில் மஞ்சத்தூள் போடுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் வந்து நான் சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்துச்சுன்னா காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ரெட் சில்லி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொரியாண்டர் பவுடர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழம்புக்கு மிளகாத்தூள் இல்லை வீட்டில் நார்மலாக அரைச்சி வச்சுருப்பீங்களே அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு நான் வீட்டில் பண்ண இஞ்சி பூண்டு தான். இதோட எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோ நான் வந்து மேலே ஐ பட்டனும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து பூண்டு போட்டுக்கிறேன். ஸோ எப்போவுமே நம்ம எப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலுமே இஞ்சி பூண்டு நிறைய இருந்துச்சுனாலே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஃப்ரைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த நான்வெஜ் செஞ்சாலுமே இஞ்சி பூண்டு இதுதான் வந்து அந்த அரோமா அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து இஞ்சி பூண்டு தான் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். அந்த மா அந்த ஒரு மசாலாவும் அந்த மீன் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இப்போ கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இவன் வந்து மீனில் அப்ளை பண்ணிவிட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மீனில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மீன் வந்து நான் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன். அப்போ வந்து என்ன ஆகுன்னா அந்த மசாலா வந்து கீழே தட்டில் ஒட்டாது. ஸோ அந்த குட்டி பீஸ் மீனில் பார்த்திங்கன்னா கீழே மசாலா ஒட்டியிருக்கு பாருங்கள் தட்டில். ஸோ அந்த சைடு மசாலா கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த மேலே வச்சுருக்க பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா அப்படியே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மீன் ஃப்ரை பண்ணும்போது மேலே 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 வச்சுருங்க மசாலா கோட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அந்த மசாலா வந்து தனியாக தட்டிலேயே இதுலேயும் வந்து ஒட்டிக்காது அதுக்காக. ஸோ இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா மசாலா எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க, ரொம்ப நிறையவும் போட வேண்டாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ பேனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கப்பில் வந்து சிலிக்கான் ப்ரஷ் போட்டு எண்ணெய் போட்டு வச்சிட்டிங்கன்னா தவா ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து பக்கத்தில் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா தவாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் வந்து ட்ரிசல் பண்ண போகிறேன். ஸோ எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் ஊற்ற போதும் தவா ஃப்ரைக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா தவா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா நான் அதில் வந்து ஃபிஷ் போட போகிறேன். ஸோ இந்த சிலிக்கான் ப்ரஷ் நான் எங்கே வாங்கினேன்றதும் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அமேசான் லிங்க் போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீட்டில் இது வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணாலும் அந்த ப்ரஷ் வந்து ஒன்றுமே ஆகாது. இது வந்து சிலிக்கான் ப்ரஷ். ஸோ இப்போ அதை வந்து நம்ம மீனை போட்டுடலாம். ஸோ பாருங்கள் நான் வந்து மீன் பொறிச்சிருக்கேன். இதில் நான் எப்போவுமே மீன் வறுக்கும் போது சொல்கிற டிப் தான் சொல்ல போகிறேன். ஒரு 20 செகண்ட்ஸுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க மீனை போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில், லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 இல்லை 2 நிமிஷம் வந்து நீங்கள் வறுக்கணும். ஒன் சைட் திருப்பி இன்னொரு சைடு திருப்பி போட்டு திரும்பவும் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்புறம் லோ ஃப்ளேம் பண்ணிங்கன்னா மசாலா வந்து உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ வந்து நான் அந்த மசாலா பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ வந்து நான் கரண்டி வச்சு மீனை வந்து திருப்பிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா தோசைக்கல், ஆக்சுவலாக வந்து நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும்னா நான் வந்து தோசைக்கல் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதால தோசைக்கல் யூஸ் பண்ணுறேன். ஸோ திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் மசாலா வந்து கீழே ஒட்டவே இல்லை பாத்திரத்தில். ஸோ ஃபுல் மசாலாவும் பார்த்திங்கன்னா மீனில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரை பண்ணுறப்போ அந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 1.5 to 2 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணணும். ஸோ பாருங்கள் திருப்பி போட்டு மீன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா வந்து சைடில் வந்து அந்த எஜஸ்லாம் பிரிஞ்சு வராது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பிரிஞ்சு வரும் ஃப்ரெஷ்ஷாக இல்லைனா மீன். ஸோ நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் மீன் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு, நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் தேவைன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.